ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் தனலட்சுமிக்கு என்னாச்சு, இதுதான் என்னோட வாழ்க்கையோட முடிவு அப்படின்னு கண்ணீர் மல்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு அதிர்ச்சியையும் உண்டாக்கியிருக்கு. வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக்பாஸ் சீசன் 6ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருந்தவங்க தான் தனலட்சுமி. பிக்பாஸ் வரதுக்கு முன்னாடி தனலட்சுமி டிக்டாக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதன் காரணமா இவங்களுக்கு பிக்பாஸ் வாய்ப்பும் கிடைச்சது. பிக்பாஸ் சீசன் 6ல கிட்டத்தட்ட 77 நாள் சர்வைவ் ஆகி உள்ளேயே இருந்தாங்க. அதுக்கப்புறமா எவிக்ட் ஆகி வெளியில வந்தாங்க தனலட்சுமி. பிக்பாஸ்ல இருந்து வெளில போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்களுக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதிகமாவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இவங்களை எந்த படத்திலயுமே பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சிச்சுவேஷன்ல தனலட்சுமி ரொம்பவே கண்ணீரோட ஒரு வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க விஐபி படத்துல இருக்கிற ஒரு சோகமான சாங்கோட பிஜிஎம் போட்டு அதுக்கு பின்னாடி இவங்க அலற மாதிரியான ஒரு வீடியோ தான் அது. அந்த வீடியோல வாழ்க்கையின் முடிவு மரணம் அப்படின்னு கேப்ஷன்ல இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நல்ல நல்ல வீடியோஸா தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி அண்ட் நிறைய டப் ஸ்மாஷ் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி தான் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு இந்த மாதிரி அழுது வீடியோ போட காரணம் என்ன அப்படிங்கிறது பெரும் குழப்பமாவே இருந்துச்சு. இதை பார்த்தா இவங்களோட ஃபேன்ஸும் ரொம்பவே பாசிட்டிவாவும் நம்பிக்கையாவும் ஆறுதலாவும் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தனலட்சுமி எப்பவுமே தைரியமா இருக்கணும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும் அப்படின்னு ரொம்பவே மோட்டிவேஷனலாவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.